ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. டாக்டர் கல்யாணராமன் ஒரு புகழ்பெற்ற நரம்பியல் நிபுணர், இது உலகறிந்த விஷயம். அவர் பெரியவா கிட்ட வச்சிருந்த அளவு கடந்த பக்தி பற்றியும் எல்லாருக்கும் தெரியும். பிரதோஷம் மாமா அவருக்கு பக்தியை ஊட்டி ஊட்டி வளர்த்துருந்தார். மேல் படிப்பு படிக்கிறதுக்கு லண்டன் போனப்போ கூட அவர் பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போனார். ஒரு முறை இவர்கிட்ட சிகிச்சை பெறும் நோயாளியோட அம்மா பெரியவா கிட்ட போய் அறுவை சிகிச்சைக்காக வேண்டிட்டு வந்த விவரத்தை டாக்டர் கிட்ட சொன்னா. என் பொண்ணுக்கு ரெண்டு நாளில் அறுவை சிகிச்சை பண்ண போறா, பெரியவா தான் நல்லபடியாக நடக்க அனுகிரகிக்கணும்னு வேண்டிண்டா. அவளுக்கு சரியாயிடும், கவலையே படாத. அவளுக்கு மூளை சம்பந்தமான கோளாறு, மூளைங்கிறதுனால கவலையாக இருக்கு பெரியவா. நீ ஏன் கவலைப்படுற, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். டாக்டர் கல்யாணராமன் தான் அறுவை சிகிச்சை பண்ண போகிறார், கவலைப்படாத. டாக்டர் பெரியவாளோட பக்தர், பெரியவா டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் தேவலை. டாக்டர் பெரியவா தரிசனத்துக்கு அடிக்கடி வருவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ சொல்லவே வேண்டாம், டாக்டர் எந்த ஆப்ரேஷன் பண்ணினாலும் என்னை பிரார்த்தனை பண்ணாமல் ஆரம்பிக்க மாட்டார். இப்படி பெரியவா சொன்னதை கேட்ட அந்த அம்மா வீட்டுக்கு கூட போகாமல் நேராக டாக்டர்கிட்ட போய் பெரியவா சொன்ன விஷயத்தை அப்படியே சொன்னான். டாக்டருக்கு சந்தோஷத்தில் கண்களில் ஆனந்த கண்ணீர். அப்படியா சொன்னார்? ஆமாம், நான் எந்த ஆப்ரேஷன் பண்ணினாலும் கையலம்புற சாக்கில் காலில் இருக்கிற செருப்பை கழட்டிட்டு பெரியவாளை அந்த நேரம் பிரார்த்தனை பண்ணுற வழக்கம் எனக்கு இருக்குது. இதுவரைக்கும் இதை பற்றி நான் யார்கிட்டேயும் சொன்னதில்லை. என்னை பெத்தவா மனைவி கிட்ட கூட நான் சொன்னதில்லை. என்னோட பணியாளர்கள் செருப்பு மேலே தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக தான் நான் செருப்பை கழட்டுறதா நினச்சின்னுருக்கா. ஆனால் தனக்கு தெரியும்னு பெரியவா எனக்கு உணர்த்தினதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மனசு உருகி சொன்ன டாக்டர், இதுவரைக்கும் நடந்த அத்தனை ஆப்ரேஷனுக்கும் பெரியவா துணை தனக்கு இருந்ததை நினச்சி மெய்சிலிர்த்து போயிட்டார். டாக்டர் தன்னோட தகப்பனாருக்கு ஹார்ட் கோளாறு வந்தப்போ ஸ்ரீமடத்துக்கு சொல்லி பெரியவா பாதுகைகளை வேணும்னு வேண்டின்றார். பெரியவாளும் மனசு இறங்கி தன்னோட பாதுகைகளை அவருக்கு அனுப்பி வச்சார். அந்த பெரிய கண்டத்திலேருந்து அவரோட தகப்பனார் தப்பிச்சார். அன்னிலேருந்து அவரோட கடைசி காலம் வரைக்கும் பாதுகைகளை தன்னோட தலைமாட்டில் வச்சுட்டு தூங்கிறத வழக்கமாக வச்சுருந்தார். இதை தன்னோட பாக்கியமாகவே நினச்சார். நாம் எங்கேருந்து மனசார மகா பெரியவாளை நினச்சாலும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் நமக்குள்ளே தான் இருக்கார். நமக்குள்ளேயே இருந்துட்டு க்ஷணத்துக்கு க்ஷணம் நம்மளை காப்பாத்தின்றிருக்கார். அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.